ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 3 ட்ரிக்னாமெட்ரி எக்ஸாம்பிள் 3.20 இந்த வீடியோவில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்பேண்ட் சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. செகண்ட் க்வெஸ்சன் வந்து டேன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சைன் ஏ ப்ளஸ் பி வேல்யூ தெரியணும், காஸ் ஏ ப்ளஸ் பி வேல்யூ, டேன் ஏ ப்ளஸ் பி வேல்யூ, ஏ மைனஸ் பி வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் தான் இந்த சம்ஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் படிச்சுடுங்க, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. நம்மளுக்கு வந்து சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட் தான் தெரியும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா, சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மொத்தமாக பின்னு கன்சிடர் பண்ணும், ஏ ப்ளஸ் இது ஃபுல்லாகவே பின்னு எடுத்துக்கணும். இப்போ சைன் ஏ ப்ளஸ் சைன் பி வேல்யூ என்ன, சைன் ஏ காஸ் பி. இப்போ பி இருக்கிற இடத்துல பி ப்ளஸ் சின்னு எழுதணும், ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. பி இருக்கிற இடத்துல பி ப்ளஸ் சி. இப்போ அகெயின் இது பாருங்களேன், காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா, இப்போ இதை தனியாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும், சைன் ஏ இன்டூ காஸ் ஏ காஸ் பி. காஸை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் இருந்தால் மைனஸ், சைன் ஏ சைன் பி ப்ளஸ் காஸ் ஏ இருக்கு. இப்போ சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட், சைன் ஏ காஸ் பி. சைனில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸே தான், காஸ் ஏ சைன் பி. இப்போ நெக்ஸ்ட்டு சைன் ஏ இன்சைட் மல்டிபிள் பண்ண போகிறோம், காஸ் ஏ இன்சைட் மல்டிபிள் பண்ண போகிறோம், சைன் ஏ காஸ் பி காஸ் சி மைனஸ் சைன் ஏ சைன் பி சைன் சி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி காஸ் சி ப்ளஸ் காஸ் ஏ காஸ் பி சைன் சி. இதுதான் இதோட ஆன்சர். டெக்ஸ்ட் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த மைனஸ் வேல்யூவை லாஸ்ட்டில் எழுதியிருப்பாங்க, நம்மளும் அப்படி எழுதிடலாம். ஏன்னா நீங்கள் வந்து தப்பாக போடுறீங்கன்றாங்க, பட் அது தப்பு இல்லை, அரேஞ்ச்மெண்ட் வந்து மாறி வரும். இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு இப்படி தான் வரும், அவங்க ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதுகிற மாதிரி எழுதியிருப்பாங்க. சரியா, காஸ் ஏ சைன் பி காஸ் சி ப்ளஸ் காஸ் ஏ காஸ் பி சைன் சி மைனஸ் சைன் ஏ சைன் பி சைன் சி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ரொம்ப ஈஸியாக அந்த ரெண்டு ஃபார்மில் தெரிஞ்சால் போதும். செகண்ட் சப்டிவிஷன் டேன் ஏ ப்ளஸ் பிசி பி ப்ளஸ் சி. ஸோ டேன் ஏ ப்ளஸ் பி வேல்யூ தான் இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிறோம். டேன் ஏ ப்ளஸ் பி வேல்யூ என்ன, டேன் ஏ ப்ளஸ் டேன் பி டிவைடட் பை ஒன் மைனஸ் டேன் ஏ இன்டூ டேன் பி. கரெக்டா, இப்போது இதை டேன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியை பின்னு எடுத்துக்க போகிறோம். லாஸ்ட் சப்டிவிஷன் என்ன பண்ணுமோ அதே தான், டேன் ஏ ப்ளஸ் டேன் பி, டேன் பி வேல்யூ பி ப்ளஸ் சி டிவைடட் பை ஒன் மைனஸ் டேன் ஏ இன்டூ டேன் பி. நெக்ஸ்ட் லைனில் டேன் ஏ ப்ளஸ் இதை மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணும், டேன் பி ப்ளஸ் டேன் சி டிவைடட் பை ஒன் மைனஸ் டேன் பி டேன் சி டிவைடட் பை ஒன் மைனஸ் டேன் ஏ இன்டூ டேன் பி ப்ளஸ் டேன் சி டிவைடட் பை ஒன் மைனஸ் டேன் பி டேன் சி. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இங்கே டினாமினேட்டர் இருக்கதே, இது கூட மல்டிபிள் பண்ண போகிறோம், டேன் ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் டேன் பி டேன் சி இன்ட்டு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இது இதோட மல்டிபிள் பண்ணிட்டோம், அப்போ ப்ளஸ் டேன் பி ப்ளஸ் டேன் சி இருக்குது இல்லையா, இது டிவைடட் பை இல்லை, இந்த டினாமினேட்டரும் இருக்குது, ஒன் மைனஸ் டேன் பி டேன் சி இப்போ ஹோல் டிவைடட் பை. இதிலும் பாருங்கள், இந்த டேர்மும் இந்த டேர்மும் ஒன் இன்டூன்னு வருது பாருங்கள், இதுவும் என்ன ஆகணும், மல்டிபிள் ஆகணும் இல்லையா.
இந்த டேன் ஏ வந்து உள்ளக்க தான் மல்டிபிள் ஆகும், பட் இந்த 1 மைனஸ் டேன் பி டேன் சி வந்து 1 இன்டூ வரணும். ஸோ க்ராஸ் மல்டிபிள் பண்ணலாம், 1 மைனஸ் டேன் பி டேன் சி மைனஸ் இந்த டேன் ஏ இப்போ உள்ளே கொண்டு போயிடலாம், டேன் ஏ டேன் பி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் டேன் ஏ டேன் சி டிவைடட் பை 1 மைனஸ் டேன் பி டேன் சி. இப்போ 1 மைனஸ் டேன் பி டேன் சியும் இதுவும் என்னாகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ மேலே இருக்கிறத நான் எழுதும் போது டேன் ஏவும் உள்ளக்க மல்டிபிள் பண்ணிவிடுவேன், கிளியராக டேன் ஏ உள்ள மல்டிபிள் பண்ணிவிடுவேன், இந்த லைன் அப்படியே வரும். டாமினேட்டர் கேன்சல் பண்ணிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிறத எழுதியிருக்கேன். ஸோ இது நீங்கள் எழுதணும்னு இல்லை, டேரெக்டாகவே அடுத்த ஸ்டெப் எழுதிடலாம், பட் உங்களுக்கு தெரியணுன்றக்காக மேல் எழுதுகிறேன். டேன் ஏ இன்ட்டு 1 டேன் ஏ மைனஸ் இப்போ டேன் ஏ இன்சைட் வந்துருச்சுன்னா டேன் ஏ டேன் பி டேன் சி ஆகிடும். இப்போ இது முடிஞ்சிருச்சு, இப்போ இது ரெண்டு மட்டும் எழுதிக்கிட்டால் போதும், டேன் பி ப்ளஸ் டேன் சி. கீழே இருக்கிறதுல எந்த சேஞ்சுமே கிடையாது, அதை டைரெக்டாக அப்படியே எழுதிடலாம். அண்ட் புக்கில் எப்படி மாற்றி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ஏபி வருது, 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி, அடுத்து டேன் பி டேன் சி, அடுத்தது டேன் ஏ டேன் சி, ஏபி பிசி சிஏ. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. எப்படின்னா டேன் ஏ ப்ளஸ் டேன் பி ப்ளஸ் டேன் சி மைனஸ் டேன் ஏ டேன் பி டேன் சி டிவைடட் பை 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி மைனஸ் டேன் பி டேன் சி மைனஸ் டேன் ஏ டேன் சி. புக்கில் வந்து சிஏன்னு எழுதியிருப்பாங்க, நம்மளும் அதே மாதிரி எழுதிடலாம், மல்டிப்ளிகேஷன் தான் ஸோ மாற்றி எழுதலாம், சி அப்புறம் ஏன்னு எழுதிடுங்க. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.